ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. தேனம்பாக்கம் பக்கத்தில் வெள்ளிக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு நாயுடு அம்மா இருந்தார்கள். அவள் தினமும் மகாபெரிவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வருவாள். அவளுக்கு மகாபெரிவா கிட்ட ரொம்ப பக்தி. ஒரு நாள் மடத்த சிப்பந்தி ஒருத்தரை தன்னோட வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டார். அந்த சிப்பந்தி வரலைன்னு சொல்லிட்டார். இதை மகாபெரிவா பார்த்துட்டே இருந்தார். அவர்கிட்ட, உன்னை இவ்வளோ அன்போடு கூப்பிடுறாள், ஏன் அவள் வீட்டுக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்டார் பெரியவா. அந்த சிப்பந்தி, நீங்கள் உத்தரவு கொடுத்தா போயிட்டு வரேன்னார். பெரியவாளும் போயிட்டு வான்னு சொன்னார். அந்த அம்மாவும் அந்த சிப்பந்தியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அந்த சிப்பந்தியை ஒரு பெஞ்சில் உட்கார சொல்லிட்டு வீட்டை சாணம் போட்டு மொழுகி கோலம் போட்டு ஒரு பலகையை கொண்டு வந்து வச்சார். பலகையிலையும் கோலம் போட்டு வச்சுட்டு, பகவானே குருநாதான்னு சொல்லிண்டே பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் கொண்டு வந்து பலகை பக்கத்தில் வச்சார். வீட்டில் பூத்த பூக்களை கொண்டு வந்து பலகை மேலே போட்டு அதுக்கப்புறம் அதில் பால் தயிர் நெய் வெண்ணெய் கிண்ணங்களெல்லாம் வச்சா. மெதுவாக நமஸ்காரம் பண்ணினார். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சிப்பந்திக்கிட்ட, சாமி ஸ்ரீ பெரியவாளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அவர், இல்லையேம்மா அப்படின்னார். அந்த அம்மா, இப்போ ஸ்ரீ பெரியவா வந்து சாப்பிட்டாருன்னு சொன்னான். கிண்ணங்களை பார்த்தா எல்லா கிண்ணங்களும் காலியாக இருந்தது. மகாபெரியவா அந்த அம்மாளுக்கு காட்சி கொடுத்துருக்கார், ஆனால் எனக்கு அந்த காட்சி கிடைக்கலையே அப்படின்ற எண்ணத்தோடு அந்த அன்பர் மடத்துக்கு திரும்பி வந்தார். பெரியவா, என்ன அவாத்துக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். போயிட்டு வந்தேன், அங்கே நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னார். மகாபெரியவா தெய்வம், அன்போடு கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கும் வந்து சாப்பிடுவார். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். மகாபெரியவா அருள்வாக்கு. உடல் உடை இரண்டையும் விட மேலானது உள்ளம். உடலையும் உடையையும் எவ்வளவு தூய்மையாக வைத்திருந்தாலும் உள்ள தூய்மை இல்லாவிட்டால் சிறிதும் பயனில்லை. தவறு செய்யும் போது உள்ளத்தில் அழுக்கு சேர்ந்து விடுகிறது. செய்யும் செயல்களில் தவறு நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல நோக்கத்துடன் செயல்புரியும் போது தவறு நேர்ந்தால் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. அதை திருத்திக் கொண்டாலே போதும். நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற கர்வம் சிறிதும் கூடாது. கடவுளின் துணையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று உணர்த்தவே தடுமாற்றம் குறை போன்றவை குறுக்கிடுகின்றன. எந்த பணியையும் கடவுளை வேண்டிக் கொண்டு செய்ய வேண்டும். அது அந்த பணியில் ஏற்படும் தவறுகளை களைந்துவிடும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.